கடந்த ஐந்தாண்டுகளில் பார்த்தோம். பிரதமருக்கு முன்னால் வளைந்தும் நெடிந்தும் நின்று பேசிய முதலமைச்சர்களுக்கு எதிரில் ஒரு நாளும் பிரதமரை கண்டு வளையாத பிரதமரிடம் நிமிர்ந்து நின்று பேசுகிற நரிக்குறவர், சமூகத்து நண்பர்கள் வீட்டுக்கு போனால் குழந்தையிடம் குனிந்து பேசுகிற ஒரு தன்மானக்காரனை, ஒரு சுயமரியாதைக்காரனை நாம் மாநிலத்தின் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? நேற்றைக்கு தமிழ்நாட்டின் ஆளுநர் என்ன பேசியிருக்கிறார்? ஆளுநரினுடைய பேச்சை பற்றி குறிப்பிடாமல் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை என்னால் நிறைவு செய்ய முடியாது. என்ன சொல்லி இருக்கிறார்? இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, ராஜீவ்காந்தி சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கினாரே, பர்வீன் சுல்தானா பேசுகிற போது சொன்னாரே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்கிற சுயமரியாதை உணர்வை இந்த மண்ணில் ஊட்டிய திராவிட இயக்க நாட்டில் நின்று கொண்டு ஆளுநர் பேசுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டமும் சனாதனமும் ஒன்றுதான். எப்படி சனாதனம் ஒன்றாகும்? எவனை பிறந்தவன் மேலே கீழே என்று யாரை ஏற்ற தாழ்வுகளை கற்பித்தார்களோ அந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் இந்த மண்ணில் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஆளுநர் என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்றால், இந்த ஆளுநர் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யாமல் மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் சனாதன தர்மம் சொல்லுகிறது என்று ஒரு புது வியாக்கியானத்தை ஆளுநர் தருகிறார். நான் சொல்லட்டுமா? அவர் சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமைக்கும் நாம் சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமைக்கும் மிக நுட்பமான ஒரு வேறுபாடு உண்டு. அவர் சொல்லுகிற வேற்றுமை, அவன் ஆண்டானாகவே இருப்பான், நீ அடிமையாகவே இரு, இரண்டு பேரும் ஒற்றுமையாக இரு, அடிமையாக இருந்து ஒற்றுமையாக இரு என்று சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமை இல்லை. எங்கள் வள்ளுவனும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு சொல்லித் தந்தது சமத்துவமான ஒற்றுமை, ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடையிலான ஒற்றுமை அல்ல. அமைச்சர் பெருமக்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் ஒரு தமிழ் குடிமகனாக நின்று பேசுகிறேன். ஒன்றிய அரசே, உங்கள் RSS பிரச்சாரகரை திரும்ப எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆளுநரை தமிழ்நாடு இனிமேலும் தாங்காது. வேண்டாம், இந்த RSS பிரச்சாரகரை எடுத்துக்கொண்டு முடிந்தால் ஒரு உண்மையான ஆளுநரை அனுப்பி வையுங்கள். இந்த விழா மகிழ்ச்சியான விழா, நாம் மகிழ்ச்சியாகத்தான் உரையாற்ற வேண்டும். ஆனாலும் மறுபடியும் இந்த அவை என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், என்னால் மகிழ்ச்சியாக இந்த நிலத்தில் நேரத்தில் இருக்க முடியவில்லை. நான் தலைவர் அவர்கள் இறந்து போன போது என் நெஞ்சுக்குள் தோன்றிய உண்மையான எண்ணம், என் இரண்டாம் தந்தையும் இறந்து போய்விட்டார் என்பதுதான். அப்படிப்பட்ட மாமனிதர் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டாமா? அதற்கு பிறகு தமிழகத்திற்கு அவர் ஒரு சொத்தை தந்துவிட்டு போயிருக்கிறாரே. கடந்த ஐந்தாண்டுகளில் பார்த்தோம், பிரதமருக்கு முன்னால் வளைந்தும் நெடிந்தும் நின்று பேசிய முதலமைச்சர்களுக்கு எதிரில் ஒரு நாளும் பிரதமரை கண்டு வளையாத பிரதமரிடம் நிமிர்ந்து நின்று பேசுகிற நரிக்குறவர், சமூகத்து நண்பர்கள் வீட்டுக்கு போனால் குழந்தையிடம் குனிந்து பேசுகிற ஒரு தன்மானக்காரனை, ஒரு சுயமரியாதைக்காரனை நாம் மாநிலத்தின் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? உண்மைதான். ஆனாலும் ஆபத்து ஒன்று நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பர்வீன் சுல்தானா அவர்கள் தன் பேச்சின் இறுதி வரியாக எதை முடித்தாரோ அதை நான் தொடக்க வரியாக கொண்டு சொல்கிறேன். தணல் மேல் நின்றுதான் நான் பேசுகிறேன். கலைஞர் அவர்களை நினைவு கூற வேண்டிய காரணம் என்ன? இனி நாம் கலைஞரை பாராட்டித்தான் அவருடைய புகழ் கூடும் என்பது அல்ல. அவருடைய புகழ் இமயம் தொட்டது, இனி நாம் பாராட்டுவதால் உயர்ந்து விடார். ஆனால் கலைஞரின் பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும்? கலைஞரை ஏன் இந்த தருணத்தில் நினைவு கூற வேண்டும்? அதற்கான இரண்டு காரணங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். 15 நிமிடங்களில் என் உரையை முடித்து விடுவேன். தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கியவர். தனியாரிடம் இருந்த பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைக்கு அரசிடமிருந்த ரயிலை கூட தனி உடைமை ஆக்கிவிட்டார்கள். பேருந்துகள் தனி உடைமையானதற்கும் விமானமே தனி உடைமையானதற்கும் கூட வேறுபாடு உண்டு. ரயிலை தனி உடைமை ஆக்கியதில் எத்தனை ஆபத்து என்று நான் சொல்ல வேண்டும். நண்பர்களே, பேருந்துகள் தனியாரிடம் இருந்தன என்றால் அந்த பேருந்துகளை அவர்கள் தயாரித்தார்கள், விமானங்களை கூட அவர்கள் தயாரித்தார்கள். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் தனியார் ரயில் விட்டிருக்கிறார்களே, கோவையிலே இருந்து சீரடி வரைக்கும்
ரயில் பெட்டிகளை தனியார் தயாரிக்கவில்லை. ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகள் அவர்களிடத்திலே இல்லை. அரசாங்கத்தின் ரயில் பெட்டி அரசு போட்ட தண்டவாளம். பணத்தை மட்டும் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்றால் எங்கள் நாட்டை விற்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. இன்றைக்கு எப்படி அவர்கள் அந்த பயண கட்டணத்தை வைத்திருக்கிறார்கள்? நேற்றைக்கு முன்தினம் நடந்த அந்த செய்தியை மட்டுமே நான் சொல்லுகிறேன். 1458 கிலோமீட்டர் தொலைவு கோவைக்கும் சீரடிக்கும். அரசாங்கம் நியமித்திருந்த, ரயில்வே நியமித்திருந்த கட்டணம் 1280 ரூபாய். இன்றைக்கு அது 3000 ரூபாய். 2 மடங்குக்கும் மேலாக தனியார் விளைவித்திருக்கிறார்கள். இன்னொன்றையும் மக்கள் கவனிக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள், தாய்மார்கள் கூடியிருக்கிற இந்த அரங்கத்திலே சொல்லுகிறேன், 3ஆம் வகுப்பு படுக்கை வசதி உள்ள அந்த கட்டணத்தை 2 மடங்காக கூட்டியவர்கள் 1வகுப்பு குளிர் அறை வாய்ப்பு இருக்கிற அந்த கட்டணத்தை மிக குறைவாகவே கூட்டியிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் பயணம் செய்கிற கட்டணம் 2 மடங்காக கூடியிருக்கிறது. ஆனால் 1வகுப்பு கட்டணம் 8100 ல் இருந்து 10000 ரூபாய் தான், 2 மடங்காக கூட்டப்படவில்லை. இது யாருக்கான அரசாங்கமாக அந்த ஒன்றிய அரசு இருக்கிறது? அது மட்டுமில்லை, இன்னொன்றையும் சொல்லுகிறேன். அந்த தனியார் ரயில் விடுவதற்கான உரிமத் தொகை லைசன்ஸ் இருக்கிறதே, அது 40 லட்சம் என்று நியமித்திருந்தார்கள். அது 11 லட்சம் குறைக்கப்பட்டு 29 லட்சம் கொடுத்தால் போதும் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது. ஏன், ரயில் விடுகிறவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களா? யாருடைய அரசாக இது உயர்கிறது? நம்முடைய தமிழ்நாடு அரசு யாருடைய அரசாக வளர்ந்து நிற்கிறது என்கிற இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துத்தான் நான் சொன்னேன், தெற்கும் வடக்கும் இணையாது. வடக்கை பார்த்து தெற்கு ஒரு நாள் வளராது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாமனும் மச்சானுமாகத்தானே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ரம்ஜானுக்காவது முஸ்லீம்கள் வீட்டிலிருந்து இந்துக்கள் வீட்டுக்கு பிரியாணி வராமல் இருந்தது உண்டா? என்றைக்காவது சர்க்கரை பொங்கல் இங்கிருந்து அங்கு போகாமல் இருந்தது உண்டா? அண்ணன் தம்பியாய் மாமன் மச்சானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் நூபூர் சர்மா தனி மனுஷி அல்ல. திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம். ஒருவரை வைத்து நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவு நடந்ததால் இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பாருங்கள். 1, 2 என்று தொடங்கி கதாரில் தொடங்கி குவைத்தில் பரவி இன்றைக்கு 57 நாடுகள் இந்தியாவை புறக்கணித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. உலக அரங்கில் இந்தியாவை தலைகுனிய வைத்திருக்கிற இந்த மோடி அரசுக்கு எதிராக நாம் எழுவதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி. வளைகுடா நாடுகளை, அரபு நாடுகளை, இஸ்லாமிய நாடுகளை தேவையில்லாமல் பகைத்து கொண்டதால் என்ன ஆயிற்று? அவர்களுக்கு எப்போதும் ஒரு திட்டம் இருந்தது. செயற்கையாக சில மோதல்களை உருவாக்கி அந்த மோதல்களில் குளிர்காய்வது. முதல் முறையாக சொல்லுகிறேன் நண்பர்களே, 8 ஆண்டுகளில் அவர்கள் எத்தனையோ மோதல்களை உருவாக்கினார்கள். முதல் முறையாக முட்டுச்சந்தில் சிக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்தியாவிலிருந்து வருகிற பொருள்களை அவர்கள் வாங்க மறுக்கிறார்கள். இந்தியாவின் பொருளாதாரம் முற்றுமாய் சரிந்து போய்விடுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். வளைகுடா நாடுகளில் பணியாற்றுகிற இந்தியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 89 லட்சம். ஏறத்தாழ 1 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வரவேண்டிய எரிபொருள் பெட்ரோல் இனி எத்தனை காலங்களுக்கு தொடர்ந்து வரும்? இந்தியா மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் வருமா என்று தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் போதுமான எண்ணெய் வளம் இல்லையா? இல்லை. உலகத்தில் எந்த நாடும் 100க்கு 100 தனக்கு தேவையானவைகளை தானே உற்பத்தி செய்து கொள்ளுகிற தற்சார்பு உடைய நாடாக இருக்க முடியாது. எனவே இந்தியாவும் இல்லை. ஆனால் அண்டை நாடுகளை பகைத்து கொண்டால் இந்த மண்ணின் மக்கள் அல்லவா பாதிக்கப்படுவார்கள்? ORF என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அப்சர்வர் ஆஃப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அந்த நிறுவனம் ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறது. இந்தியாவுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அதில் 19.1% மட்டுமே நம் நாட்டில் உற்பத்தி ஆகிறது.
மீதம் 81% ஏறத்தாழ 81% அரபு நாடுகளிலிருந்து தான் வந்து சேருகிறது. அந்த எண்ணெயை அவர்கள் நிறுத்திவிட்டால், இன்னமும் எரிபொருள் விலை கூடினால், அது வீட்டில் நீங்கள் வாங்குகிற காய்கறியின் விலையிலும் வந்து சேரும். மிகப்பெரிய சிக்கலில் நாம் இருக்கிறோம். வரவேண்டிய எண்ணெய் வருமா என்கிற கேள்வி. நம்மை எல்லாம் மாட்டிறைச்சி தின்னக்கூடாது என்று சொல்கிற இவர்கள்தான் உலகத்திலேயே கூடுதலாக மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறார்கள். அதை அரபு நாடுகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் இனி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நீங்கள் மாட்டிறைச்சி உண்ணலாம் என்று நம்மிடத்தில் சொல்லுவார்கள். இல்லையானால் இனி இந்தியாவின் பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தோழர்களுக்கு கூட நான் கூட்டங்களில் மிக அன்பாக சொல்லுவேன், எல்லோரையும் எல்லோரும் பெயர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை, அமைச்சர்கள் சொன்னால் போதும். அதுபோல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற கண்ணனும் மற்ற தோழரும் ஒரு துண்டு போர்த்தினால் போதும். அத்தனை பேரும், அதுவும் நீங்கள் துண்டு போர்த்தினாலும் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள், கைத்தறி ஆடையாக போர்த்துங்கள். கைத்தறி ஆடை போர்த்தினால் அது நம் நெசவாளர்களுக்கு போய் சேரும். தயவு செய்து இந்த பொன்னாடைகள் வேண்டாம். இரண்டு காரணம். ஒன்று, அவை பயன்படாது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த பொன்னாடைகள் குஜராத்திலிருந்து வருகின்றன. குஜராத்திலிருந்து இனி நமக்கு எதுவும் வேண்டாம். போதுமான அளவுக்கு வந்து சேர்ந்து விட்டது. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை, மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தலைவரின் நினைவும் தளபதியினுடைய ஆட்சியும் தான் நமக்கு நம்பிக்கை தருகிற செய்திகளாக இருக்கின்றன. அதற்காக பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். இறுதியாக ஒன்றுதான், இந்த சூழலில் நேற்றைக்கு தமிழ்நாட்டின் ஆளுநர் என்ன பேசியிருக்கிறார்? ஆளுநரினுடைய பேச்சை பற்றி குறிப்பிடாமல் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை என்னால் நிறைவு செய்ய முடியாது. என்ன சொல்லியிருக்கிறார்? இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, ராஜீவ்காந்தி சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கினாரே, பர்வீன் சுல்தானா பேசுகிற போது சொன்னாரே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்கிற சுயமரியாதை உணர்வை இந்த மண்ணில் ஊட்டிய திராவிட இயக்க நாட்டில் நின்று கொண்டு ஆளுநர் பேசுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டமும் சனாதனமும் ஒன்றுதான். எப்படி சனாதனம் ஒன்றாகும்? எவனை பிறந்தவன் மேலே கீழே என்று யாரை ஏற்ற தாழ்வுகளை கற்பித்தார்களோ அந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் இந்த மண்ணில் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஆளுநர் என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்றால், இந்த ஆளுநர் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யாமல் மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுத்த 21 சட்ட முன்மொழிவுகளை குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல் தானும் ஏற்காமல் இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிற ஆளுநரை பார்த்து கேட்கிறோம், எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிற பணிகளுக்கு இடையில் எத்தனை முறை உங்களை பார்த்து சட்ட முன்மொழிவை அனுப்புங்கள் என்று கேட்பது, அதுவா எங்களின் முதலமைச்சரின் வேலை? ஒவ்வொரு முறையும் அனுப்பிய ஒன்றை நீங்கள் இங்கிருந்து அங்கு அனுப்புவதும் இல்லை, அதற்கு விடை சொல்லுவதும் இல்லை. சனாதன தர்மத்தை வளர்க்க வேண்டும் என்று கூட்டங்களில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது தமிழ்நாட்டை திராவிட இயக்கத்தை அவமதிப்பதாகும். யார் சொன்னார்கள் சனாதன தர்மம் சமத்துவமானது என்று? வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் சனாதன தர்மம் சொல்லுகிறது என்று ஒரு புது வியாக்கியானத்தை ஆளுநர் தருகிறார். நான் சொல்லட்டுமா? அவர் சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமைக்கும் நாம் சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமைக்கும் மிக நுட்பமான ஒரு வேறுபாடு உண்டு. அவர் சொல்லுகிற வேற்றுமை, அவன் ஆண்டானாகவே இருப்பான், நீ அடிமையாகவே இரு, இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருங்கள். அடிமையாக இருந்து ஒற்றுமையாக இரு என்று சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமை இல்லை. எங்கள் வள்ளுவனும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு சொல்லித் தந்தது சமத்துவமான ஒற்றுமை. ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடையிலான ஒற்றுமை அல்ல. ஏற்றத்தாழ்வுகளை ஒரு நாளும் தமிழ்நாடு ஏற்காது. அதுதான் அவர்களுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய எரிச்சலை தருகிறது. இறுதியாக ஒன்றை நான் சொல்லுவேன், அமைச்சர் பெருமக்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் ஒரு தமிழ் குடி மகனாக நின்று பேசுகிறேன். ஒன்றிய அரசே, உங்கள் RSS பிரச்சாரகரை திரும்ப எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆளுநரை தமிழ்நாடு இனிமேலும் தாங்காது. வேண்டாம்,
இந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரை எடுத்துக்கொண்டு முடிந்தால் ஒரு உண்மையான ஆளுநரை அனுப்பி வையுங்கள். எங்கள் அரசு நிறைவேற்றுகிற சட்டத்தை அனுப்பி வைக்கிற ஆளுநரை அனுப்புங்கள். இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம், தனக்கு இல்லை என்று புரிந்து கொண்ட ஆளுநரை அனுப்புங்கள். யாருக்கு அதிகாரம்? இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் தலைவனுக்கு இல்லாத அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநருக்கு ஒரு நாடும் இருக்க முடியாது, இருக்க கூடாது. அதை எதிர்த்து நாம் எட வேண்டிய அந்த உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய விழாதான் நம் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் விழா. நன்றி, வணக்கம்.